வெஜிடபிள் கொழுக்கட்டை ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, லோ கலோரி, எடை குறைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நான் இட்லி அரிசி அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கழுவி களைஞ்சி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை மட்டும் இப்போ ஜாரில் சேர்த்துக்கிறோம். அந்த 4 மணி நேரம் ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது பாருங்கள், அது வந்து 1.5 டம்ளர் நம்மளுக்கு வேணும். நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா வேறு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் அந்த ஊறின தண்ணி வேணும். 1.5 மடங்கு தண்ணி தேவையான அளவு மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். ஓரளவுக்கு நல்லா ரவை சன்ன ரவை வெள்ளை ரவை பதத்துக்கு இப்படி அரைச்சிக்கோங்க. இதை நாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அரைச்ச தண்ணி போக மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு 1.5 டம்ளர்னு கணக்கு பண்ணி அந்த மாவில் கலந்து வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மறுநாள் கூட நீங்கள் இதை கொழக்கட்டை செய்யலாம், அன்னைக்கேவும் செய்யலாம். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அது மாதிரி நைட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நம்ம தாளித்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். காலையில் செய்து வச்சுட்டு போனீங்கன்னா இரவில் டின்னருக்குமே இதை செய்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வரட்டும். நம்ம எடுத்துருக்க குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரைஞ்சது. இதை நம்ம பொறுக்கி வைக்க போகிறதில்ல, அப்படியே சாப்பிட்றது. நல்லா எண்ணெயில் வதக்கும் பொழுது காரம் போயிடும். முட்டைக்கோசு 1 கை அளவு. நான் எடுத்த அரிசி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். முட்டைக்கோசு பாருங்கள், நல்லா ஒரு 2 கை இப்படி முட்டைக்கோசு பொடி பொடியாக. கேரட்டு 1 கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா கேரட் போடலாம், அது கொழக்கட்டை கொஞ்சம் மஞ்சள் தன்மை கொடுக்கும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல பச்சை பட்டாணி, உரிச்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம் நீங்கள். கொடை மிளகாய், இந்த 3 பொருள் தான் போட்டு நல்லா பிரட்டி கொடுங்க. இந்த காய்க்கு தகுந்த உப்பு, பெருங்காயம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தில் கொஞ்சம் வர வரன்னு இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பிரட்டி கொடுத்து தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம், அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. இதுலேயே 60% காய் வந்து வெந்துடும். இப்போ இந்த மாவை பார்க்கலாம். இந்த மாவை நல்லா கலக்கி விட்ருங்க. நான் வந்து நைட்டே எடுத்து வச்சுருந்தேன். உப்பு, இப்போ இந்த கொழக்கட்டைக்கு தேவையான உப்பும், 1/2 டீஸ்பூன் நெய், சர்க்கரை 2 பிஞ்சு. இதெல்லாம் ஒரு நல்ல அலாதியான டேஸ்ட்டை கொடுக்க தான் இதை சர்க்கரை சேர்க்கறது. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்போ இது 80% வெந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ மாவை போட்டு கிளறாமல் தொளாவி விடுறது ஃபஸ்ட்டு 1-5 நிமிஷம். அப்போ எல்லாமே ஒன்றா கெட்டிப்பட்டு வரும் பாருங்கள். இப்படி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருந்தாலும் இதே போலவே செய்யுங்க. கொஞ்சம் இப்போ வந்து 20% ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1-3 நிமிடம் இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் 1/4 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெய் போடுங்க, இல்லைன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட. நீங்கள் இந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு துருவல் போட்டுக்கலாம், ரொம்ப போடாதீங்க. இனிப்பு கொழக்கட்டைக்கு தான் தேங்காய் ரொம்ப போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கிளறி கிளறி கொடுங்க. புழுங்கல் அரிசிங்கிறதால கொஞ்சம் அதை வேக நேரம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஒட்டுது தண்ணியை தொட்டு பார்க்கும்போது. அப்போ இன்னொரு 2-2.5 நிமிஷம் இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் ஒட்டலை. இப்போ எடுத்து ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சிட்றோம். இப்போ இந்த 1/4 கிலோவை நான் கிளறினது 3.5 to 4 நிமிஷத்தில் நான் கிளறிட்டேன். அடியில் இந்தளவு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளையில் இப்படியெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடுவோம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சுவை. இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. நீங்கள் கொழக்கட்டையாக மாவை பிடிக்கும்போது முதல்ல ஃபுல்லாக கை நிறைய தண்ணியை இப்படி தொட்டுக்கணும். அப்புறம் எடுத்து ஒரு பாலாக பிடிக்கணும். அப்புறம் லைட்டாக அதை அமுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு சரியான ஒரு நல்ல லென்த்தியாக அப்படி ஒரு கொழக்கட்டை கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 நிமிடம் கண்டிப்பாக வேக வைக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும், லோ கலோரி, நல்ல இவ்வளோ காய்கறிகளும் அதில் சேருது.
குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்படாமல் சாப்பிட்டுக்குவாங்க, ஏன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, எல்லா சட்னி வகையும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பொடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆறணுன்னு பாருங்கள், இந்த மாதிரி உதிர உதிராகவே வரும். சூடாக இருக்கும்போது தான் கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்க மாதிரி இருக்கும்.